கம்பன் எப்படிப்பட்டவன் என்றால், நீங்கள் அவனில் போய் அவனை படிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்க வேண்டும் என்ற நேர்மையான நல்ல ஆசைகள், எண்ணங்கள், விளைவுகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் ஒவ்வொன்றாக வாழ்க்கையிலே நடக்கும். அது எப்படி? உடனே பகுத்தறிவுக்கார கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதுல என்ன சயின்ஸ் எல்லாம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சயின்ஸினால் விளக்கிவிடவும் முடியாது. சில ஆசீர்வாதங்கள், சில முகூர்த்தங்கள், அது கிடைக்கணும்னா கிடைக்கும், அப்படி வாய்க்கும் அது. எத்தனை கம்பன் இருக்கிறானே, கவி சக்கரவர்த்தின்னு ஒன்னு சும்மா சொல்லல. அவன் எழுத்தாளர்களின் எழுத்தாளர், அவன் கவிஞர்களின் கவிஞர், அவனில் ஆழங்கால் பட்டு தேய்ந்து தோய்ந்து போன அந்த தமிழ் பரம்பரைக்கு கம்பன் தான் கதி, கம்பன் தான் எல்லாமே. இந்த இது வாழையடி வாழையாக கம்பனுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பரம்பரை. பாரதி எடுத்துக்கலாமே, மகாகவி பாரதி எடுத்துக்காம நமக்கு எதையுமே சொல்ல முடியாது. மகாகவி பாரதி கப்பலோட்டிய தமிழனுடைய வழக்கிலே சாட்சி சொன்னவர்களில் ஒருவர், உங்களுக்கு அது தெரியும். சாட்சி சொன்னாரு, ஆனா கப்பலோட்டிய தமிழனுக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டது. கோயம்புத்தூர் சிறையிலே கப்பலோட்டிய தமிழன் அடைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவருக்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப 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 சிறையில கஷ்டப்பட்டு இருந்தார். செக்கிழுத்த செம்மல், அதனால தானே பேரு, செக்கிழுக்க வைத்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் மகாகவி பாரதி சென்னையிலிருந்து கிளம்பி போய் கோயம்புத்தூர் சிறையிலே அந்த பார்வையாளர்கள் நேரத்துல போய் செக்கிழுத்த செம்மல் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு திரும்பி வந்து அடுத்த நாள் சுதேசமித்ரனிலே கட்டுரை எழுதுகிறார். உற்சாகம் ஒரு அணு அளவு கூட குறையாமல் வெளியே வந்தவுடன் தாய்நாட்டினுடைய விடுதலைக்காக செய்ய வேண்டிய பணிகளை பட்டியல் போட்டு கொண்டிருந்தார் கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற போது இதை பார்த்த போது எனக்கு என்ன தோன்றிற்று என்றால் என்று சொல்லிவிட்டு, வைத்திருப்பதும் மேவு என்ற போதிலும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகம் என்று ராமனை பற்றி கம்பன் எழுதினான் அல்லவா, அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறதுன்னு பாரதி எழுதுறது. இங்க களம் என்னன்னு பாருங்க, இவர் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போய் அங்கே கைதியாக இருக்கிற கப்பலோட்டிய தமிழனை பார்த்து விட்டு வந்திருக்கின்றார். ஆனால் கப்பலோட்டிய தமிழனுடைய உற்சாகம் குறையவே இல்லை. ஒரு ஒரு 5000 பேர் கூடியிருந்த கூட்டத்திலே வீர உரை ஆற்றுகிற போது எவ்வளவு உற்சாகமாக இருந்தாரோ, தன்னந்தனியாக சிறையிலே அடிமைப்பட்டு செக்கெழுத்து கைகளும் கால்களும் காய்ந்து போய் காயங்களோடு இருக்கிற நிலைமையிலும் கூட உற்சாகம் குறையவில்லை என்ற உடனேயே பாரதிக்கு கம்பனுடைய ஞாபகம் வருகின்றது. கம்பன் அப்படித்தான், அவனை படித்து அதிலே மாந்து கிடந்தவர்களினுடைய வாழ்க்கை முழுக்கவும் வியாபித்து நிற்கக்கூடிய ரசவாதியாக கம்பன் எப்போதுமே இருப்பான். நாமக்கல் கவிஞர் கம்பனை ரொம்ப ஆழம், நான் சொன்னேன் இல்லையா, ரைட்டர்ஸ் ரைட்டர் என்று கம்பனை பற்றி. அவன் கவிஞர்களினுடைய கவிஞர், நாமக்கல் கவிஞருக்கு கம்பன் அப்படி பிரியம், அப்படி இப்படி பிரியம். கம்பராமாயணத்தை படிச்சுக்கிட்டே இருக்கார். அதுல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் அந்த பகுதி வருகிறது. கைகையிட்ட வந்து கூனி பேசுகிறார், நீ பரதனுக்கு தான் பட்டம் கட்டணும்னு சொல்லி கேளு என்று கூனி சொல்லுகிற இடம் கைகையினுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா தானே மாறுகிறது. ஆரம்பத்தில் கூனி திட்டுகிறாள், எப்படி நீ இந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லும் போது கம்பன் ஒரு சொல்லை, ஒரு வரி அங்க எடுத்து போடுறான். மயில் குல மரபின்படி முதல்ல பிறந்த மகனுக்கு தானே பட்டம் கட்டணும், நீ எப்படி நீ பரதனுக்கு பட்டம் கட்டலாம்னு நீ கேட்க சொல்றன்னு கைகேயி கூனியை திட்டுகிறார். இந்த பகுதியை நாம எல்லாருமே படிச்சிருப்போம், எத்தனை மெடலும் கேட்டிருப்போம். ஆனா நமக்கெல்லாம் வராத ஒரு சந்தேகம் நாமக்கல் கவிஞருக்கு வந்தது. அது என்ன, மயில் குல முறை. மயிலுக்கு என்ன அங்க ஸ்பெஷாலிட்டி, அவங்களுடைய வம்சத்தின் பேர் ஏதாவது மயில் குல அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்ப மயில் குல முறைன்னு அது எப்படி அது வந்தது என்று நாமக்கல் கவிஞருக்கு ஒரு சந்தேகம் வந்தது.